ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பலாப்பழம் வச்சு ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. அது நம்ம வந்து இப்போ நமக்கு சீசனாக இருக்கனால நம்ம செஞ்சு பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பலாப்பழத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஏலக்காத்தூள், முந்திரி பருப்பு, கொஞ்சம் பலாப்பழத்தை எடுத்து மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டுமா அப்படி ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெல்லம், வெல்லம் வந்து பாகு வச்சு எடுத்துப்போம். வாங்க பார்ப்போம். வெள்ளை பாகு வச்சு எடுத்தாச்சு. பாகு வச்சு எடுத்து வெள்ளை எடுத்து நான் நீர் ஊற்றுறேன். இது ஒரு கொதி வந்தோடனே பாசிப்பருப்பும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பலாப்பழத்தையும் போடுவோம். ஃபஸ்ட்டு வெள்ளம் கொதிக்குது, இதில் இருந்தால் பாசிப்பருப்பை போட்டுடுவோம். பாசிப்பருப்பையும் நான் அந்த பலாப்பழம் ஒன்று ரெண்டாக இது பண்ணி வச்சுருக்கதையும் அதிலே போட்டு நல்லா சத்த கொதிக்க விட்டு நல்லா கொதிச்சோடனே நெய்யில் முந்திரி பருப்பும் அந்த பிளாக் இதை நம்ம நறுக்கி வச்சுருக்கதையும் சேர்த்து போட்டு இறக்கிட வேண்டியதான். இது இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிச்சுட்டு ஏலக்காய் பொடி போட்டு இறக்கி வச்சுட்டு நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு தாளித்து கட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கத இதில் அப்படியே போட்டுருவோம். இது வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது போட்டுக்கு ரொம்ப நேரம் பொடிக்க வேண்டாம். இப்போ இதை இறக்கிடுவோம். தாளிக்கிற கட்டி வச்சு நெய் ஊற்றிருக்கேன். நெய் லைட்டாக சூடானோட முந்திரி பருப்பு தாளித்து கட்டிடுவோம். அதில் முந்திரி பருப்பு தாளித்து போட்டுடுவோம். அவ்வளோதான் நமக்கு பாயசம் ரெடி. தேங்காய் பழம் ஊற்றி சாப்பிட்றவங்க தேங்காய் பழம் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை இப்படியே சாப்பிட்றவங்களும் இப்படி சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட பலாப்பழம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய டேஸ்ட் எப்படி இருக்குது எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் காட்டிக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.